अभी अभी ए अभी स्टार्लिंग यार कोड़ा रा पेशी नहीं है अम्मा कोड़े पेशी रहने अम्मा कोड़े या ए अरे एप्पडी डा अम्मा वोड़ा कन्ने फोटो ना माउटोस लरके नी मारी लेरना कोड़ा नीलावा पाते पेशी रिपेंस चला ला अंदर रेंडे ला मट्टू अम्मा इल डार्लिंग अम्मा तून लियोर कांगे तुरुम लियोर कांगे आड़ी ये पट्टे चल्ल में वन्ने पेचल आड़ची का आले कड़े अदरा आमा आई येन्ना डा इधर ड्रेस आले गल वोई वधिले पढ़तले वर अंबिका मदरी अये आँगा अंबिका इल्ले राधा अयो सरी 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 इरकटों ये तंगत के इंद्र ड्रेस रोंबा नलार के मीना मैडम मिर्ची कुड़ तंगला डा आमा डार्लिंग इंद्र कबोड ले कबोड लिया इंगे पाक रहे इंगे आमा मुकिले वीट कुले क्रिकेट वेले आड़ कुड़ा दिन चुन्ने अदला अवं कोम पट्टे ये मेले तन्नी उती डा அதிலே நான் போட்டு வந்த Dress நரஞ்சிடுச்சு அப்புறமா மீனா மேடம் தான் இந்த கபோர்ட்ல இருந்து ஒரு Dress எடுத்து கொடுத்து போட்டுக்கோன்னு சொன்னாங்க ஆமா இது யாரோட Dress இவ்ளோ கரெக்ட்டா இருக்கே உனக்கு என்னோட தான் உன்னோட தானா ஆமா என் சைஸ்க்கு கரெக்ட் ஃபிட்டிங்ல இருக்குல அப்போ இது என்னோட மாதிரி தான் यार उड़ा दान दान ना नी पाकर तक चुमा लड्डू मर रखे सरे नेहर मचे वांगे साप्रो पड़ा वांगे பூச்சப்படாம எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நம்ம வீட்டு பேய் விருந்து இல்ல 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 பெரிய விருந்து பாஞ்சாய் ஏய் வாட்டர் டவுசர் வந்ததில இருந்து பார்க்கற உளறிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு பேசுறது ஒண்ணுமே புரியல பிக்கம்மா பொண்ணு இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏதா தப்பா பேசிட்டு சாப்பிடுங்க நான் பொண்டாட்டிக்கு கூட துரோகம் பண்ணுவா ஆனா வயித்துக்கு மட்டும் துரோகம் பண்ணவே மாட்டேன் नंगी वाला तो दाना चुन्ना मूड इट इज सॉफ्ट अन्ना उनमें ले फ्राइड राइस सुपर आ गया ये ले ये तो फ्राइड राइस ये ले हाँ ये तो बिरयानी बिरयानी ले पीसे ये ले रागु जुमा के जो जुमा के जो இவனே சாப்பிடும் போதே கண்ணு மாம்ஸ் உனக்கு பொண்ணு கடிக்காது அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்தந்த சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க எப்படிதான் கரெக்டா சாப்பிடுற டைம்ல என்ட்ரி குடுக்கறான்னு தெரியல போன ஜெமத்துல அம்மாவாசைக்கு மாடி மாடியா பாருண்ட காக்காவா இருந்திருப்பாப்புல என்ன இவன் சாப்பிடாம மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சோ எங்க பாக்குறான் அந்த பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் பாரு
அதுங்களுக்கு பிடிச்ச பொருளையோ இல்ல அதுங்களுக்கு சொந்தமான பொருளை யாராச்சும் தொட்டா ரொம்ப உக்கிரமாயிடும். உருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இனி என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஜில்லு, இது கபோர்ட்ல இருந்த பேயோட குழந்தை ட்ரெஸ். இது எப்படி இந்த பாப்பாவுக்கு கிடைச்சிச்சு? என்ன கேட்டா ஜெய்? அபி பாப்பா, இந்த ட்ரெஸ் எங்க இருந்துமா எடுத்த? இது அந்த ரூம்ல கபோர்ட்ல இருந்துச்சு. ஐயோ, ஆமாண்ணே, அபியோட ட்ரெஸ் ஈரமாயிடுச்சுன்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஐயோ, இது கிழிஞ்சதுமா? இல்ல இல்ல, ட்ரெஸ் எல்லாம் கிழியல, நல்லதா இருக்கு. ஐயோ, நான் சொன்ன கிழிஞ்சது வேறம்மா. டேய், இன்னும் அலறது, இந்த பயந்த சுபாவம், இதெல்லாம் ஒன்னு விட்டு போகலையே. அது போகாது, அது போகாது, அது எப்பயுமே போகாது. அது உருட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கு. ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ, வருதே வருது, போகாது. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடு. சரவணன், வாங்க சாப்பிடலாம். இருக்கட்டும் மேடம், நானும் அவியும் அப்புறமா சாப்பிடுறோம். ஆமாமா, உக்கார இடம் இல்ல, அப்புறமா சாப்பிட்டோம். அப்படி சொல்லு. பிளேட்ல வாங்கிட்டு போயிட்டு நம்ம அப்படி எங்கயாச்சும் உட்காந்து சாப்பிடலாம்பா. ஏண்டா, ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் எந்திச்ச அப்புறம் நல்லா உட்காந்து சாப்பிடலாமே. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குப்பா. அபி, நீ வா, நீ வந்து இங்க உட்காரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இல்ல மேடம், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க மேடம். அம்மா, நீ உட்காந்து சாப்பிடுமா, உனக்கு வயிறு இருக்குல்ல, உனக்கும் பசிக்கல, சாப்பிடுமா. ஆமா அண்ணி, ஒரு பத்து நிமிஷத்துல என்ன ஆயிட போது, சாப்பிட்டு முடிங்க. யாபி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்க சாப்பிடுறதையே பாக்காத, கண்ணு பட்டுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு வயிறு வலிக்கும். அப்படி சொல்ற மச்சி, நீ போறமையா சாப்பிடு, எங்களுக்கு பாக்காத. சும்மா தம்பி, அப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அண்ணா, நீங்க எதுக்கு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அபிக்காக பேசல, அபிக்குள்ள இருக்கிற குழந்தை. அபிக்குள்ள இருக்கிற குழந்தை? இல்ல இல்ல இல்ல, அது அபிக்குள்ள இருக்கிற குழந்தையோட குணத்தை பத்தி பேச வரேன். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, அபிக்கு வேற பசி, நீ வந்து சாப்பிடு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். வா வா. வெள்ளை நிலா, அதுவும் வெள்ளை நிலா. கொட்டிக்கிறதுல பல்ல கட்டிக்கிட்டு வருவா, மூஞ்ச பாரு. கண்ணு கலர் மாறிடுச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க சொன்னா கேக்குறாங்களா? நீங்க கரகாட்ட பாத்திருப்பீங்க, மயிலாட்ட பாத்திருப்பீங்க, ஒயிலாட்ட பாத்திருப்பீங்க, எப்போ பேய் ஆட்டத்தை பார்க்க போறீங்க? ஏய், என்னடி பாக்குற? குட்டிக்க வந்திருக்கனா? அப்ப நீ எதுக்கு நீங்க வந்திருக்க? அபி, என்ன பண்ற?
அப்புறமா சாப்பிடணும், நீ டைம்க்கு சாப்பிடணுமாடா காண்டா மிருகம். மயக்கம் போட்ட மாதிரி நடிப்பா. உனக்கு அந்த சோத்தை என் வாயில ஊட்டி இருக்கலாமே. வயசுக்கு பேசுறேன். எனக்கு தெரியும் அதெல்லாம் கிளக்கா, இங்க வரப்போது வருப்பலாக்கா. ஐயோ போயிடுச்சு. போகல, ஆர்டர்ல அடுத்து நம்மதான். இந்த பின்னாடி வந்து நிக்கிது, அப்படியே பாரு. வணக்கம் வாங்க. இவங்க எல்லாருக்கும் என்னோட அடி எப்படி இருக்கும் தெரியாது. நீ என்கிட்ட அடி வாங்குறதுல சீனியர் தானே, எல்லாருக்கும் நான் யாரும் சொல்ல மாட்டியா? சொல்றதுக்குள்ள அடுத்தடுத்து வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களேம்மா. என்கிட்ட ஹெவிய வாங்கிக்க. என்ன உளற? அது ஒரு கெட்ட கனவுக்கா அக்காவா? இதுல அது ஒரு பேட் ட்ரீம் பிக்கம்மா. தூங்கும் போது தானே கனவு வரும். உங்களுக்கு என்ன சும்மா நிக்கும் போதே கனவு வருதுன்னு? அது ஒரு விட்டமின் குறைபாடு. நான் நிக்கும் போது தூங்குவேன், தூங்கும் போது கனவு வரும். கேள்வி கேட்காம சாப்பிட்டு தொலைங்க. சரி சரி சரி. அபி நீ வா, நீ வந்து சாப்பிடு, பசிக்குதுன்னு சொன்னல. ஏய் என்ன யோசிக்கிற? டைனிங் டேபிள் வேணாம் மேடம், கீழே உட்கார்ந்து வாழையில சாப்பிட்டாதான் எனக்கு நல்லா திருப்தியா இருக்கும். அவ்வளவுதானே, வா வா. உட்காரு. போதுமா? ஓகே சாப்பிடு. சின்ன குழந்தைக்கு எதுக்குப்பா இவ்வளவு? அபி இவ்வளவு எல்லாம் சாப்பிட மாட்டாளே, என்னமோ சரியில்லை. இப்போ எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏய் அபி, அபி பொறுமையா சாப்பிடுறா, தொண்டல இடையில சிக்கிக்க போதுரா. நான் பாத்துக்கிறேன் டார்லிங். அபி பொறுமையா சாப்பிட, என்னாச்சு அபிக்கு? தண்ணிய பக்கத்துல வைமா. வேணாம் பாட்டி, பாப்பா இதுவரைக்கும் ட்ரையல் தான் காட்டுச்சு, இனிமேல் தான் சாப்பிடவே போகுது. கரெக்டா பாப்பு? ரொம்பவே கரெக்ட்.
சாப்பாடு சும்மா தெரிய இருந்துச்சு மேடம். சிறப்பு, மிக மிக சிறப்பு. இன்ன அஞ்சு தடவை நான் பாரிஸ் போய் சம்பாரித்தாலும் உனக்கு சோறு போட முடியாது போல. நீ கழுவுகிறி. ரெண்டு பேரும் கொஞ்சம் வழி வர்றீங்களா? நான் கை கழுவணும். ஏன் இப்படி வந்த இடத்துல எங்க மானத்தை வாங்குற? மானமா? அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? பாத்தியாகிரி, திருப்புலி சைஸ்ல இருந்துகிட்டு திருப்பி திருப்பி பேசுற. ஏய், நீ இதுக்கு முன்னாடி சாப்பாட்ட பார்த்ததே இல்லையா? இல்ல இதுக்கு அப்புறம் உனக்கு சாப்பாடே கிடைக்காதா? கேப் விடாம முக்கு முக்குனு முக்குற. அது என்ன, கொடலா இல்ல கடலா? வாரு வாரு வாரி அரைச்சுக்கிற. இந்த சின்ன வயசுல சிக்கனை சிக்கனமா சாப்பிடாம அள்ளி தெறிக்க விடுற. ஒரு பீசியும் மிச்சம் வைக்கல கிரி. எல்லா பீசியும் நல்லா பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டா. என்னடி சிட்டிங் ஸ்டைல்? என்னமோ முனி ராஜ்கிரண் மாதிரி முடிய நோண்டிடுவ. கிரி, யாரோ உரு உரு உருமுற சத்து கேக்குது கிரி. அது உருமுற சத்தம் இல்ல, எங்க அண்ணன் பாரிஸ் இரும்புற சத்தம். வழி விடுங்க, நான் கை கழுவணும். ஏய், நாங்க உன்னை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கோம், நீ என்ன கை கழுவுறத பத்தி பேசிட்டு இருக்க? வர வர உனக்கு நக்கல் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்ட. வந்த இடத்துல முதல்ல ஒழுங்கா டீசெண்டா நடந்துக்கோ, அப்புறமா நீ முகிலுக்கும் சுமோவுக்கும் அட்வைஸ் பண்ணலாம். என்ன இவ்ளோ திட்டம்? அவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா? ஏய், சிரிச்சு எங்களை வெறுப்பேத்திரியா உன்ன? எனக்கு வாயில ஏதோ வந்துற போது, மூடிட்டு இப்பயாவது வழி விடுறீங்களா? என்ன மிரட்டுற மாதிரி பேசுற? பொண்ணு வந்து சைஸ்ல இருந்துகிட்டு பொங்குற, வழி விட முடியாது. என்ன பண்ணுவேன்? திரும்பவும் சிரிக்கிறா. எல்லாம் இந்த மீனா குடுக்கிற இடத்துனால டூ மச் ஆயிட்டான். இவ்வளவு காத புடிச்சு அப்படியே திரும்ப. யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருந்தது கிரி. இப்பயாவது வழி விடுறீங்களா? இல்ல கிரி, எனக்கு என்னமோ சம்திங் ராங்கா நடக்கும்னு தோணுது கிரி. தயவு செஞ்சு வாகிரி போயிடலாம். என்ன வர சொல்லி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அபிகாக தான் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படி என்ன வேலை யப்பா கூட சும்மி ஃபுல்ல குடிக்கிற வேலை தானே பிச்சு புழுவன் பிச்சு ராஸ்கல் எம்மாச்சி சொல்றத கேளு இங்க பாரு அம்சா அப்படியே ரோட்ல அடிக்க அடிக்க கிராஸ் பண்ணிட்டே இருக்கா என்னமோ தெரியல என்னமா என்ன புரியல எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே மாட்டுது எங்க போனாலும் வந்தாலும் அவ எம்மா கூட ஒட்டிக்கிட்டே வந்துடுறான் அவளால எனக்கு எம்மான்னு பசம் மிஸ் ஆகுது டைஃபன் பஸ்ல அவ ஜென்னல் சிட்டியும் நான் ஃபுட்பால் ஆச்சுட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பேசிக்கிறேன்.
அதனால அபிய வீட்டை விட்டு துரத்த நாங்க நிறைய பிளான் போட்டோம். ஆனா எல்லாமே ஊத்திக்குச்சு. எஸ் இஸ் ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி இருக்கு. அதுக்கு உங்க ஹெல்ப் தேவை. என்ன ஹெல்ப்? நீங்க பேய் வேஷம் போடணும். பேய் வேஷமா? ஆமா. நீ போடலனாலும் அப்படிதான் இருப்ப. அண்ணா என்ன கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பேய் வேஷம் போட்டு என்ன பண்ணணும்? அஜித் கூட அமெரிக்கால டூயட் பாட போனோம். கேக்குற பேரு கேனத்தனமான கேள்வி. டென்ஷன் ஆகாத மச்சி. யம்சா நீ பேய் வேஷம் போட்டு அந்த அபிய பயமுத்தணும். அவ அலறி அடிச்சு ஓடணும். இனி எங்கேயும் என் அம்மா கூட வரவே கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். டேய் மீனா மேடம்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் தெரியாம பாத்துக்கலாம். நீ தைரியமா இரு. கான்பிடன்ட் வேணும் அம்சா. எனக்கு என்னவோ நீங்க என் வேலைக்கு ஒல வைக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியாதுப்பா, நான் போறேன். அம்சா உங்க பாரு, இப்ப நீ போனாலும் உங்க வேலைக்கு ஒல்லதான். என்னடா சொல்றீங்க? மச்சி டேக் இட் வை மொபைல். என்ன? ஆ யப்பா, யா அம்மா குர குர இப்ப செல்ஃபி ஏத்தறில பாரு. இது என் பாட்டு கிட்டயும் என் அத்தை கிட்டயும் காமிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ணனும்? அப்படி வா வலிக்கு. மச்சி உண்மையாவே நீ கெட்டு தாண்டா. சும்மு நம்ம வந்து நின்னா எதிராளிக்கு சுவர் இருக்கணும். அடிச்சா பவர் இருக்கணும். என்னடா இது பஞ்சர் டயலாக்டா? மூக்கு பஞ்சர் ஆயிடும். பேசாம வா 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 வா. சிறப்பு, மிக சிறப்பு.